அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இம்யூனிட்டி பவருக்காக ஒரு ஜூஸ் தயாரிக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம இதில் வச்சுக்கணும். இது வந்து இஞ்சி நல்லா பாதி பீஸ் கட் பண்ணி தோலை சீவி அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நுணுக்கி வச்சுக்கணும். இது மிளகு கொஞ்சம் நம்ம நல்லா நுணுக்கி வச்சுட்டு இது பட்டை பாதி எடுத்து வந்து நுணுக்கி வச்சுக்கணும். இது லெமன் ஹாஃப் சைஸ். இப்போ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட போகிறோம். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இஞ்சி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம மிளகாய் நல்லா நுணுக்கி வச்சதை போட போகிறோம். இப்போ நம்ம பட்டை நுணுக்கி வச்சிருக்கிறத போட்டுப்போம். இது கொதிச்சு நல்லா பாயில் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் லெமன் புளியை போகிறோம். இதை நல்லா நம்ம வந்து வடிகட்டிடணும். இப்போ நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை குடிக்கணும்னா நாட்டு சக்கரை கூட அதை போட்டுக்கலாம். வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு வாரம் குடிச்சிங்கன்னா இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாகும். நன்றி.